ஸ்லீவ் கட்டிங் மாத்திரம் பார்க்கலாம். சுருக்கமே இல்லாமல் அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து சுருக்கம் நிறைய வருது அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு. அது சுருக்கமே இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் அந்த காமிக்கிறேன். இதில் வந்து ப்ளவுஸை போட்டு டேப்பில் அளவு எடுத்து நான் உங்களுக்கு எப்படி கரெக்டாக அளவு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வந்து கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ இது நான் கை மாத்திரம் உங்களுக்கு எப்படி சுருக்கம் இல்லாமல் அளவு எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது. இதை கரெக்டாக நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க. இது வந்து பெரிய ப்ளவுஸு, ஆங்கோல் ஜாயிண்ட் வரும். நான் ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கிராஸ் இல்லாமல் முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு கரெக்டாக இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. இதில் வந்து கிராஸ் இருந்ததுன்னா கை வந்து கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும், ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த இது இல்லாமல் மாத்திரம் பார்த்துக்கிறோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் காமிக்கிறேன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. கையை வந்து திருப்பிடுங்க. எப்போ நம்ம கையை போட்டே அளவு எடுக்கிறோம்ல, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தையலுக்கு எடுத்துட்டோம், மேல் தையலோடு சேர்த்து இழுத்துக்கிறோங்க. கரெக்டாக 10 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். 9.5 இன்ச்சு கை, 1.5 இன்ச்சு வந்து மேல் தையலுக்கு. திரும்பவும் சொல்கிறேன், 9.5 வந்து ப்ளவுஸோட அளவு. ஆல்ரெடி நம்ம 1.5 இன்ச்சு இறக்கிட்டோம், கீழே வந்து தையலுக்கு சேர்க்காதீங்க. இப்போ 1.5 இன்ச்சு அப்படியே சேர்த்துக்கிறோங்க. மொத்தம் வந்து 10 வச்சிங்கன்னா மேலே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நெட்டை வந்து அப்படியே கரெக்டாக நம்ம எடுத்துருக்க அந்த 10 இன்ச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ கையோட சுற்றளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளவு வருது அப்படின்னு. மொத்த சுற்றளவு பார்க்காதீங்க, நீங்கள் வந்து கை வந்து அளவு பிடிச்சிருக்க கரெக்டாக 6.5 இன்ச்சு இருக்குது, அந்த 6.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக இங்கே வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஆங்கோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கோல் அளவு உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஷோல்டர்லேருந்து அளவு வந்து 3.5 இன்ச்சு இறக்கியிருக்கோம். அப்போ அதுக்கு நேராக தான் வந்து ஆம்கோல் பார்க்கணும். நான் அதுவும் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது வந்து காமி. இப்போ இதிலேருந்து நீங்கள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வருதா, அந்த 3.5 கரெக்டாக அதுக்கு நேராக வந்து மடிச்சுக்கிறோங்க. இப்போ மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து தாராளமாக தெரியும். இது அப்படியே மடித்து போட்டு இது அப்படியே நேராக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இங்கேருந்து வந்து அதை பார்த்துருங்க. இப்போ இதுலேயும் நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து இப்போ இந்த மேல் அளவு வந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து வெளிப்பக்கமாக கை வந்து திருப்பிக்கிறோங்க வெளிப்பக்கமாக. இப்போ நம்ம அந்த தையல் விட்டுருங்க, அந்த தையலோட தையல் வந்து விட்டுருங்க. இப்போ அந்த மேலே வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு இதுக்கும் 1.5 இன்ச்சு போயிடும். அதனால் அதை அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சுக்கிறோங்க. இழுத்து வச்சு கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. இப்போ அதை இழுத்து வச்சு பார்த்ததுலேருந்து இப்போ நம்ம இந்த கை சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அதை முதல்ல பாருங்கள். எவ்வளோ வித்தியாசம் வருது இது ரெண்டுக்கும். இது 6.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக 7.75 இருக்குது இந்த ஆம்கோல் அளவு. இப்போ இதில் வந்து சுத்தமாக வந்து துணியே கிடையாது. இப்போ இதான் ப்ளவுஸோட அளவு. இப்போ இது வந்து ஒரு தையலுக்கு தான் இந்த பக்கத்தில் வரும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இவ்வளோ துணி வந்து வேணும். அந்த துணி வந்து ஆம்கோல் ஜாயின் போடணும். இப்போ இதை கரெக்டாக இங்கேருந்து அதை வச்சு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. அந்த ப்ளவுஸையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கல்ல, இதை அப்படியே கரெக்டாக ஷோல்டரை வச்சு இப்படியே கரெக்டாக வளைச்சி பாருங்கள் எவ்வளோ ஆம்கோல் அளவு தேவைப்படுது அப்படின்னு. கரெக்டாக 9.5 இன்ச்சு தேவைப்படுது நமக்கு வந்து. அப்போ மீதி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் போட்டாகணும். இப்போ இதை லைட்டாக இங்கே இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம தையலுக்கு போட்டிருக்கிறதுலேருந்து அது அப்படியே மேலே கொண்டு போய் கரெக்டாக வந்து இதில் சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இது நமக்கு தேவையில்லை. இதில் எடுத்த 3.5 இன்ச்சு இப்போ இதை வந்து ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு விட்டுருங்க. லைனிங் ப்ளவுஸ் இது, அதனால் இது இப்படியே வளைச்சி இது வந்து கை குடையிறது. அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் உள்வாங்கி குடையக்கூடாது.
இதை அப்படியே லைட்டாக உள்ளர வந்து இதை குடஞ்சிருங்க. இப்போ இது இவ்வளோதான் கை வெட்டுறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கை வெட்டிட்டீங்கன்னா, இதை குடஞ்சிட்டிங்கன்னா கை சுருக்கமும் வராது, ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே சுருக்கம் வராது. இதுக்கு ஆம்கோலுக்கு மாத்திரம் ஜாயின் போடணும். இப்போ இந்த கை சுற்றளவும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த அதே அளவுக்கு வந்து 1.5 1.5 இன்ச் சேர்த்து வந்திருக்கு. அந்த அளவையும் நீங்கள் நான் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மாத்திரம் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம், மேல் அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இது அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம மேலே வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோமே, அந்த மார்க்லேருந்து அப்படியே இதை கட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சென்டர் வந்து ஒரு நாச் போட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கான அளவு. இப்போ இதையும் வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த அறுக்கு பதினஞ்சு, இதுதான் வந்து நம்மளோட ஆம்கோல் அளவே. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு 3 தையலுக்குள்ளால ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து துணி வந்து நம்ம ஆம்கோல் வந்து ஜாயின் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஜாயின் போட்டால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு 10th வந்து போட்டுக்கிறங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து எந்த டவுட்டும் வராது உங்களுக்கு. வந்து இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து போட்டு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் டேப்பு போட்டு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. எது எதுக்கு தேவையோ, இப்போ நம்ம டேப் போட்டு அளவு எடுக்கிறது லென்த்து, கை சுற்றளவு, ஆம்கோல் அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மாத்திரம் பார்த்துக்கிருங்க. மீதியெல்லாம் வந்து மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி தையலுக்கு வந்து ஒதுக்கிடுங்க. இந்த சைடு ப்ளவுஸ் இருக்கிற அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்லீவு கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 8 9 இன்ச்சுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே 3.5 இன்ச் வந்து ஆம்கோல் இறக்கம் வச்சுருங்க. ஒரு 5 4.5 5 3 வச்சா போதும். அதை வந்து ஒரு 4 3 ரொம்ப குட்டி ஸ்லீவாக இருந்ததுன்னா 2.5 2.75 வைங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு 9.5 கையும் தாராளமாக 3.5 வைக்கணும். அப்போ அப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்லீவு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.